ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ஜினியர் ஹரிஹரன். பழைய வீடுகளில் இந்த மாதிரி சீலிங்லேருந்து நமக்கு அந்த பூச்சி வந்து கீழே விழுறது நம்ம பார்த்துருப்போம். இது வந்து நம்ம பிளாஸ்டரிங் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டோம். பக்கத்து ரூமில் வந்து இன்னும் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணாமல் இருக்குது, அதை பார்க்கலாமாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் எந்தளவுக்கு தெரியும் தெரியல, பட் நேரில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வந்து கொஞ்சம் பல்ஜாயிருக்கு, அதை உப்பிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இப்போ ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்க, லைட்டாக தெரியுது இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் விழுந்துருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே உப்பிக்கிட்டு இருக்குது, எப்போ என்னாலும் விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துலலாம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரில் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒளி சுத்தியில் வச்சு பொறுமையாக தான் எடுக்கணும், ட்ரில்லிங் மிஷின் வச்சு எடுக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு ஆல்ரெடி இந்த சீலிங். இதுக்கு முக்கிய காரணம் என்ன, சீலிங்கில் அதாவது ரூஃப்க்கு மேலே வந்து டெரஸில் பார்த்திங்கன்னா தண்ணி நிற்குது அப்படின்னாலும் இது காரணமாக இருக்கலாம். இல்லை கீழே கவர் வைக்கல, கம்பி கடியில், இல்லை நம்ம கான்கிரீட்டில் வந்து சிமெண்ட் கம்மியாக இருக்கிற ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கம்பிலாம் கொஞ்சம் தூர் பிடிச்சிருக்கு, அதை வந்து இந்த கம்பி ப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக தேய்க்கிறாங்க. அந்த தூர் வந்து வர்றது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணலாம் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா ரூம்லையுமே இதை பண்ணியிருக்கோம். அண்டு பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஃபிக்ஸிட்டில் வந்து பிடிக்ரீட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறோன்னா இப்போ ஒரு கோட் அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இது வந்து அப்ளை பண்ணியாச்சு, கம்பி இருக்க எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியிருக்கோம். லைட்டாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த ஒரு ஷைனிங் லுக் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த டாக்டர் ஃபிக்ஸிட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. இது வந்து மேற்கொண்டு வந்து ரஸ்ட் வந்து டெவலப் ஆகாமல் இருக்கிறது, ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். அடுத்த ஸ்டெப் வந்து டாக்டர் ஃபிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிடி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கெமிக்கல் இருக்குது, இது வந்து நம்ம சிமெண்ட்டோட ஆட் பண்ணி நம்ம பிளாஸ்டிங்கில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் லீக்கேஜை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து பண்ணுறோம், இது பண்ணும்போது கொஞ்சம் நம்ம செவிலெலாம் படுறதுக்கு படதான் செய்யும், அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம கண்டிப்பாக தொடச்சிட்டு ரீபெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து அந்த கெமிக்கலையும் சிமெண்ட்டையும் மட்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கோட் மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிங் பண்ண போகிறோம். இதை வந்து காய விட்டுறணும், ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு செகண்ட் டே வந்து இது மாதிரி நார்மலாக ஃபுல்லாக பிளாஸ்டிங் பண்ணிட்டோம். இதில் பிளாஸ்டிங் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம பட்டி பார்த்துருப்போம் இல்லையா, அதை விட இந்த பிளாஸ்டிங் வந்து 1 mm கம்மியாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம திரும்ப பட்டி வந்து இந்த பிளாஸ்டிங்கு பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற பட்டியும் இந்த பிளாஸ்டிங் மேலே புதுசாக பண்ண போகிற பட்டி ஃபினிஷும் ஈக்குவலாக ஒரே லெவலில் இருக்கும். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, எதனால் இந்த லீக்கேஜ் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஒருவேளை நமக்கு மாடியில் வந்து நம்ம லீக் இருக்குது, நம்ம தண்ணி சரியாக மொட்டை மாடியில் தண்ணி மழை தண்ணி சரியாக வெளியில் போகலை அப்படின்னா அது திரும்ப இப்போ நம்ம பண்ணாலுமே திரும்ப அது வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் மாடியில் வந்து ஒரு பாத்ரூமோ இல்லை ஓவர்ஹெட் டேங்க் வந்து டைரெக்டாக நம்ம டெரஸ் மேலேயே இருக்குது அப்படின்னா நம்ம அதை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எதனால் லீக் ஆகுதுங்கிறத மொதல் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பண்ணணும் நம்ம. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து கண்டிப்பாக நம்ம அட்லீஸ்ட் 7 days வந்து நல்லா க்யூரிங் பண்ணிடணும், வாட்டர் நம்ம ஸ்ப்ரே பண்ணி க்யூரிங். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி டேமேஜான ஒரு ரூஃப் கான்கிரீட் அப்படிங்கிறனால அதில் பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால க்யூரிங் ரொம்ப முக்கியம். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பட்டி பார்த்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சிவில் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.